வணக்கம் நேர்களே. இன்றைக்கி நான் எடுத்திருக்கிற டாபிக் பார்த்திங்க அப்படின்னா பல பெற்றோர்களுக்கு பிரச்சனை தான். ஆனால் இந்த பேரண்ட் ரொம்பவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3000 வேர்ட்ஸுக்கு இமெயில் எனக்கு அனுப்பிச்சிருந்தீங்க, அதனாலேயே நான் உங்கள் கொஸ்டின் சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு உங்களோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, குழந்தை வந்து எல்லா விஷயத்துக்கும் நிறைய பொய் சொல்லுது, நடக்காத விஷயம்லாம் நடந்த மாதிரி அடித்து சாதிச்சு சொல்லுது. இது வந்து உங்களுக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது, மற்றவங்க முன்னால் வந்து இது இப்படி தான் ஆச்சு அப்படின்லாம் போய் சொல்கிறாங்க, அவங்களுக்கும் வந்து அது உண்மை இல்லைன்னு தெரியுது. இது எப்படி இதை வந்து மாற்றலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க, நீங்கள் போட்டிருக்கிற ஏஜ் குரூப் குழந்தை வந்து 6 வயசு. 6 வயசில் வந்து அவங்களுக்கு பொய்க்கும் உண்மைக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியாது, அவங்க வந்து அந்த ஏஜில் கற்பனையில் இருப்பாங்க. ஸோ என்ன ஆகுனா, அந்த கற்பனை விளையாட்டுக்கு சரியான சோர்ஸ், சரியான இன்ஃபர்மேஷன் இருந்தது அப்படின்னா அது வந்து பொய்யாகாது, அவங்க வந்து உண்மையாக பேசுவாங்க. இதுக்கு உதாரணம் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து சாதாரணமாக ஒரு கிச்சன் செட் கொடுத்துருந்தீங்க, இல்லை டாக்டர் டாக்டர் டாக்டர்ஸ் கிட் மாதிரி வாங்கி கொடுத்துருந்தீங்க, இல்லை ஒரு போர்டு ஸ்கேலு சாக் பீஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தீங்கன்னா டீச்சர் டீச்சர் விளையாடுறதுக்கு உண்டான சான்ஸ் இருக்கும். ஏன்னா நீங்கள் எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்களோ அந்த விஷயத்தை வந்து குழந்தை திரும்ப வீட்டில் விளையாடி பார்க்கும், அது வந்து கற்பனை விளையாட்டு. ஸோ எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் செருப்பு தைக்கிறதுக்கு, இப்போ யாரும் செருப்பு தைக்கிறது இல்லை, பட் நீங்கள் செருப்பு தைக்கிறதுக்கு காப்லர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருந்தீங்க அப்படின்னா அவங்க தைக்கிறது மாதிரியே வந்து ஈவினிங் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு செப்பல் எடுத்து அவங்களே வந்து அதில் ஆணி அடிக்கிறது, தையல் போடுறது, இந்த பசை போடுறது எல்லாமே செஞ்சு பார்ப்பாங்க. இது வந்து நார்மல். ஏன்னா இந்த ஏஜில் வந்து தன்னோட உலகத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கற்பனை அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான பகுதி. இந்த கற்பனை விளையாட்டு நிஜ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனுபவங்கள் மூலமா இருந்தது அப்படின்னா அது கண்டிப்பா பொய் ஆகாது. இது வந்து நம்ம வந்து அன்பார்ச்சுனேட்டா என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, குழந்தைங்களை வந்து இப்ப லிமிட் பண்ணிட்டோம். நம்ம வந்து பெரிய ஊர்கள் இருக்கிறதுனால மேக்சிமம் ஒரு மாலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வரோம். ரெண்டாவது, நம்ம வந்து அவங்களுக்கு வந்து கேட்ஜெட்ஸ் கொடுத்துட்றோம். இது ரெண்டுமே ஷார்ட்கட்ஸ் அப்படிங்கிறதுனால என்ன ஆயிடுது, அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே அந்த இதிலிருந்து தான் கற்பனையே வருது. ஃபார் எக்ஸாம்பிள், முதல்லலாம் ஒரு மளிகை கடைக்கு போனீங்க அப்படின்னா நம்ம ஏரியாலேயே இருக்கக்கூடிய கடையாக இருக்கும், அவங்களுக்கு நம்மளை தெரிஞ்சிருக்கும். யூஸ்வலாக கேட்பாங்க, அம்மா எப்படிமா இருக்காங்க, அப்பா வந்து அப்பாவுக்கு உடம்பு பரவாயில்லையா அப்படின்லாம் அந்த மளிகை கடையில் இருக்கிறவரே வந்து நம்மக்கிட்ட கேள்விகள் கேட்பாங்க. நம்மளுமே திரும்ப அவங்ககிட்ட பேசுவோம், ஒரு லெவலுக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவோம். அம்மா அப்பா சொல்லியிருப்பாங்க, அவர் இதெல்லாம் கேட்டால் இதெல்லாம் சொல்லாத அப்படின்லாம் கூட சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக சோஷியல் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கிட்ட டைமில் இப்படி இருந்திருக்கும். அதனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு கடைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமே வந்து கடை கடை விளையாடுவோம். வீட்டில் உட்காந்து உங்களுக்கு என்ன வேணும், ஓ அரிசியா, சரி அப்போ நான் இதில் போட்டு தராசில் வைக்கிற மாதிரிலாம் நம்ம கற்பனை பண்ணி கொடுப்போம். இப்போ வந்து நம்ம ஷாப்பிங் போகும்போது கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே செல்ஃப் சர்வீஸில் இருக்கிறதுனால மேக்சிமம் நம்ம வந்து சேல்ஸ் பீப்புளோட இன்ட்ராக்ட் பண்ணுறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஒரு ட்ரெஸ் ஷாப் போனால் கூட முதல்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எடுத்து போடுவாங்க, நம்ம எடுத்து பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஹேங்கர்ஸில் அவங்களே மாட்டி வச்சிருக்காங்க. சில்ட்ரன் செக்ஷனில் கூட பார்த்தீங்கன்னா ஹேங்கரில் மாட்டியிருக்கோம், நம்மளே வேணா எடுத்துக்கிறோம், ட்ரையல் பண்ணுறோம், அப்புறம் போய் பில்லிங் மட்டும் பண்ணுறோம். ஸோ சில்ட்ரனுக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட மிங்கிள் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் மிகவும் குறைஞ்சிருச்சு. இது குறைஞ்சதுனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கற்பனை எல்லாமே எய்தர் த்ரூ மீடியா ஆர் சம் அதர் இன்ஃப்ளூயன்ஸ் தான் இருக்குது, கேட்ஜெட்ஸ் மூலமாக தான் இருக்குது. ஸோ என்ன ஆகுது, அவன் வந்து ஏதோ ஒரு கார்ட்டூனில் வந்து ஒரு பொய் சொல்கிறது பார்த்துட்டான் அப்படின்னா அதே மாதிரி பேசணும் அப்படின்றது ஆசைப்படலாம். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஏலியன் வந்துச்சு, அந்த ஏலியன் வந்து எங்கள் அம்மாவை தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்லாம் சொல்லும்போது குழந்தைக்கு அது உண்மையான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நம்ம காட்டியிருக்கிற கார்ட்டூன்ஸில் அவங்களுக்கு வந்து ஏலியன்ஸ் இருக்காங்க, ஏலியன்ஸ் வந்து மற்றவங்களை கடத்திட்டு போகிறதெல்லாம் அவங்க பார்த்துட்ருக்காங்க. இது வந்து அவன் வந்து கண்டிப்பாக அதுதான் வந்து மற்றவங்க முன்னால் பேச போகிறான். ஸோ இங்கே நம்ம எம்பாரஸ் ஆகக்கூடாது. இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அவங்களுக்கு சோர்ஸ் என்ன, அவங்களோட சோர்ஸ், அவங்க வந்து அடிக்கடி பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா தான் அவங்க வந்து அதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த சோர்ஸை கட் பண்ணி இன்னும் ஹெல்த்தியான சோர்ஸ் கிரியேட் பண்ணலாம். கேட்ஜெட்ஸ் முடிஞ்ச வரைக்கும் கொடுக்க முடியலன்னா இன்னுமே நல்லது, நீங்கள் நிஜ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனுபவங்கள் வந்து நிறைய கிரியேட் பண்ணி கொடுங்க. அதுலேயே வந்து சைல்டு வந்து இம்ப்ரூவ் பண்ணும். இது வந்து ஒன் லெவல். செகண்ட் லெவலில் ஒரு சில சில்ட்ரன் வந்து பொய் சொல்றது. பொய் அப்படின்னும் போது நடக்காத விஷயத்தை நடந்த மாதிரி அடிச்சு சொல்றாங்க அப்படின்னா அது வந்து அட்டென்ஷன் சீக்கிங்க்கு அந்த மாதிரி இருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேரண்ட்ஸும் ஒர்க்கிங் பேரண்ட்ஸாக இருந்தாங்க, சைல்டோட ஸ்கூலோட எந்த மீட்டிங்க்குமே போக மாட்டாங்க. ஸோ சைல்டு வந்து வீட்டில் சொல்லும்போது, அம்மா இன்னைக்கு வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் இருந்தது, எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க, ப்ரைஸ் எங்கே கண்ணேன் அப்படின்னா ஆனுவல் டே எப்போ கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி தினமும் இந்த மாதிரி வந்து போய் சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க.
பேரண்ட்டுக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஒரு நாள் வந்து என்ன பண்ணாங்க, பர்மிஷன் வாங்கி நான் என் குழந்தைக்காக அட்லீஸ்ட் இதுவாவது செய்யணும், 5 டான்ஸ் ப்ரோக்ராம் நான் போகலை அப்படின்னு சொல்லி ஸ்கூலுக்கு போனேன். குழந்தைக்கு டான்ஸும் ஆட தெரியாது, என்றைக்குமே டான்ஸ் ப்ரோக்ராம் இருந்ததும் கிடையாது. என்ன ரீசன் அப்படின்னா, சைல்டு என்ன கற்றுக்குச்சுன்னா, நம்ம டான்ஸ் ப்ரோக்ராம் பற்றி பேசினா அம்மா அப்பா வந்து ரொம்ப குற்ற உணர்வு வந்துடுது, ஸ்கூலுக்கு வரலன்னு குற்ற உணர்வு வந்துடுது, அவங்க உடனே சாக்லேட் வாங்கி கொடுத்துட்றாங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி பொய்யா இருந்தது அப்படின்னா, நீங்கள் வந்து குழந்தைக்கு வந்து என்ன தேவைகளை மீட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு பாருங்க. அந்த தேவைகளை சரியானபடி பேலன்ஸ்டா நீங்க மீட் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படினாலே அந்த மாதிரி வந்து போய் குறஞ்சிரும். மூணாவது விஷயம் பாத்தீங்க அப்படினா, ஒரு சின்ன குழந்தை வீட்ல, பெரிய குழந்தை இருக்கு, சின்ன குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உங்களோட கவனம் வந்து பெரிய குழந்தை மேல இல்ல அப்படினா, அதுவும் குழந்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன மாதிரி வரும்னா, ஸ்கூல்ல போய் மேம் என்னோட பென்சில் காணோம் அப்படினு சொல்லி ஃபுல் கிளாஸ் எல்லாத்தையும் வந்து அந்த பேனாவை தேட வச்சிட்டு, பேனாவையோ பென்சிலையோ தேட வச்சிட்டு, கடைசியில தன்னோட ஓன் பாக்கெட்ல இருந்து எடுத்து மேம் இங்க தான் இருக்கு அப்படினு சொல்லி என்ன பண்ணுனா, தன்னை வந்து ஒரு ஒரு கிளவுனோட ரோல்ல எடுத்துட்டு மத்தவங்களெல்லாம் வந்து தான் மேல சிரிக்க வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டில் கிடைக்காத அட்டென்ஷன் வந்து தான் பக்கம் திருப்புறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, அது போய் கிடையாது. அந்த குழந்தை வந்து தனக்கு தேவையான உங்களோட அட்டென்ஷனை வந்து வேற மாதிரி அன்ஹெல்தி ஃபார்ம்ஸ்ல வந்து ரிசீவ் பண்ணிக்குது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது நீங்க வந்து ஆஸ் அ பேரண்ட் உங்களோட டைம் எப்படி அந்த சைல்டு கொடுக்கலாம் அப்படின்றத பாருங்க. இந்த மூணு ஏரியாஸ்ல தான் வந்து சில்ட்ரன் யூஸ்வலா போய் சொல்லுவாங்க. ஃபோர்த் ஏரியால பாத்தீங்க அப்படின்னா அவாய்டன்ஸ், நீங்க ரொம்ப பனிஷ் பண்றீங்க அப்படிங்கிறதுக்காக போய் சொல்லுவாங்க. அதாவது நான் வந்து பென்சில் தொலைஞ்சிருச்சுன்னு அம்மாட்ட சொன்னா ரொம்ப திட்டுவாங்க, கேவலப்படுத்துவாங்க, அதனால வந்து இன்னொருத்தன் எடுத்துட்டு போயிட்டான், மிஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்லாம் சொன்னா நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு. அந்த மாதிரி சிச்சுவேஷனா இருந்ததுன்னா உங்களோட டிசிப்ளின் ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கிங்க. நீங்க வந்து அவங்க வந்து தொலைஞ்சிருச்சு அப்படின்னா அதை வந்து எப்படி பத்திரப்படுத்துறது அப்படின்றது சொல்லி கொடுக்குறீங்க, இல்ல அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்மால் ப்ராப்ளம் சால்விங் எக்ஸசைஸ் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா உங்ககிட்ட இன்னுமே வந்து அந்த உண்மையை வந்து சொல்லுவாங்க. ஸோ குழந்தை சொல்றது டூப் அப்படின்னு எடுத்துக்காதீங்க. எந்த காரணத்தினால இந்த எக்ஸ்கியூசஸ் சொல்றாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த சோர்ஸை நீங்க செட்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாங் டேர்ம்ல சைல்டோட லையிங் பிஹேவியர் அப்படின்றது கண்டிப்பாக ஸ்டாப் ஆகிடும். ஆனால் இந்த சேஞ்சஸ் தெரியறதுக்கு உங்கள் சைடில் தான் மாற்றங்கள் தேவை இருக்கும். ஏன்னா நீங்கள் சைல்டோட பிஹேவியரை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா லாங் டேர்மில் சைல்டு உங்களோட ஈஸியாக கோஆப்ரேட் பண்ணும். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.